அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி அதிரடி காட்டியது கர்நாடகா. இதனை சுட்டிக்காமிச்சு விசிகே எம்பி ரவிக்குமார் அவர்கள் தமிழகத்தில் இதுபோல் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு முறையான இடஒதுக்கீடு அளவீடை உயர்த்த வேண்டும் என்று பேசியிருந்தார். அதே போல பாமக கட்சி தலைவர் திரு ராமதாஸ் அவர்களும் கர்நாடகா எடுத்த தைரியமான முடிவை தமிழ்நாடு அரசும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினர் குடிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியில் பரையர் பேரவை மக்கள் தேசம் கட்சியினரும் கோரிக்கை ஒன்றை வலியுறுத்தி நவம்பர் 14 போராட்டம் ஒன்றை நடத்தப் போவதாக அக்கட்சி தலைவர் ஆசை தம்பி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழக அரசே, திராவிட அரசே, மக்கள் தொகை அடிப்படையில் பட்டியல் பிரிவு மக்கள் இடஒதுக்கீடை 18%லிருந்து 25% உயர்த்திடு, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்தம் உள்ள பட்டியல் பிரிவு மக்கள் தொகையில் 62% உள்ள பரையர் குடி மக்களுக்கு 18% உள் இடஒதுக்கீடு வழங்கிடு, பஞ்சமி நிலத்தை மீட்டு உரிய மக்களுக்கு வழங்கி தனி சிறப்பு சட்டம் இயற்று, ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சிறப்பு தனி சட்டத்தை நிறைவேற்று, சுதந்திர போராட்ட வீரரும் லண்டன் வட்டமேசை மாநாட்டில் அடித்தட்டு மக்களின் குரலாய் ஒலித்த போராளி தலைவர் திவான் பகதூர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் திருவுருவ படத்தினை சட்டமன்றத்தில் நிறுவு உள்ளிட்ட கோரிக்கைகளை மக்கள் தேசம் கட்சியினர் வலியுறுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நவம்பர் 14 சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் முன்னெடுத்திருக்காங்க. இடஒதுக்கீடு உயர்வு, ஆணவ கொலை சிறப்பு சட்டம், பஞ்சமி நிலம் தனி சிறப்பு சட்டம், தாத்தா இரட்டைமலையார் திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் வை உள்ளிட்ட கோரிக்கைகளை மக்கள் தேசம் கட்சி முன்னெடுப்பதை மக்களான நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.